नमो वेंकटेशाय वेंकटात्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। तिरुमला तिरुपति देवस्थानं श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इणैंदु वणंगुम श्रीमद् भगवद गीता मूल पारायणत्तिरुक्कु अनैवरैयुम वरवेर्किरोम। महात्म्यत्तिल गीतायाः पुस्तकं यत्र यत्र पाठः प्रवर्तते तत्र सर्वाणि तीर्थानि प्रयागादीनि तत्र वै என்று கீதையினுடைய மகாத்மியத்தை வெகு விமர்சையாக சொல்கின்றார். கீதையினுடைய புஸ்தகம் எங்கு இருக்கிறதோ, கூடவே கீதை எங்கு படிக்கப்படுகிறதோ அங்கு சர்வாணி தீர்த்தானி பிரயாகாதீனி தத்ரவை என்று சொல்கிறார். உலகத்தில் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தும் அவ்விடத்தில் உள்ளன என்று கீதையினுடைய மகாத்மியத்தை வெகு விமர்சையாக பகவான் மகாவிஷ்ணுவானவர் உபதேசிக்கிறார். அவ்வழியில் முதலில் நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवासप्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यं अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीतापारायणसङ्कल्पः। श्रीमदादिवराहक्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्री पद्मावती जाने भगवतः वेंकटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थं एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थं एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तभावक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीताप्रार्थना। श्रीवत्साङ्गं महाशस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। श्रीमद्भगवद्गीताप्रार्थना। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतं
अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्बत्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वशिष्ठनर्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। जन्म कर्म च मे दिव्यं एवं यो वेत्ति तत्त्वतः त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मामेति सोऽर्जुन। நம்மளுடைய ஹிந்து தர்ம சாஸ்திர நூல்களில் வித்யா வீரியவத்தரம் பவதி என்று கூறப்பட்டுள்ளதால் எதை சொல்வதானாலும் அதனுடைய அர்த்தங்களை நாம் அறிந்து சொன்னால் அதற்கு வீரியம் அதிகம் என்று கூறப்பட்டுள்ளது. அவ்வழியே நமக்கு டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் இந்த பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விமர்சையாக விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதஹ த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. ஓம் நமோ வெங்கடேஷாய. இந்த 4வது அத்தியாயத்திற்கு ஞான யோகம் என்பதாக பெயர். முதல்லையே நாம் பார்த்தோம். மறுபடியும் ஒரு சின்ன ரீகேப் நாம் பண்ணினோம்னு சொன்னால், முதல் அத்தியாயத்திற்கு அர்ஜுன விஷாத யோகம். நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, த ஸ்ட்ரெஸ் மைண்ட் ஆஃப் அர்ஜுனா அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் அர்ஜுனன், இன்ஃபேக்ட் அது 2வது அத்தியாயத்தில் கண்டினியூ ஆகிற ஸ்டேஜில் இருந்தது. பரமாத்மா உடனே அவனுக்கு உபதேசங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதனால் 2வது அத்தியாயத்திற்கு சாங்கியயோகம். சாங்கியயோகம்னா ஆத்ம விஷயமான புத்தி என்பதாக பொருள். 3வது அத்தியாயம் கர்மயோகத்தினுடைய மகாத்தியத்தை சொல்லித்து. 2வது அத்தியாயத்திலையும் கர்மயோகத்தை சொன்னான், ஞான யோகத்தை சொன்னான் பரமாத்மா. 3வது அத்தியாயத்தில் அர்ஜுனனை எடுக்கச்சேவே ஒரு ஓப்பனிங்லேயே ஒரு கேள்வி கேட்டான். அது என்ன கிருஷ்ணா, நீ வந்து கர்மயோகம் வசத்தின்ற, அப்புறம் ஞான யோகம் வசத்தின்ற, அப்புறம் ஞான யோகத்தை பண்ணாத கர்மயோகத்தையே பண்ணுன்னு சொல்கிறியே. நானும் ஆல்ரெடி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸில் இருக்கேன். நான் ஓவராக கன்ஃபியூஸ் ஆகியிருக்கேன். அப்படி இருக்கச்சே கரெக்டாக நீ வந்து எனக்கு பார்த்து சொல்ல வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டவுடனே பெருமாள் அதற்கு உரியதான பதில் அவனுக்கு சொன்னார். லோகேஸ்மின் த்விதா நிஷ்டா புறாபுருக்தா மயானக ஞானயோகின சாங்கியானம் கர்மயோகின யோகினா அப்படிதாக சொல்லி, ஒரு வைத்தியர்கிட்ட நாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்னு சொன்னால் அவனுக்கு சிகப்பு மாத்திரை கொடுத்த, எனக்கு நீல மாத்திரை கொடுத்தியேன்னா, அவனுக்கு தலைவலி ஜுரம் அவனுக்கு சிகப்பு மாத்திரை கொடுத்தேன், உனக்கு பல் வலி அதனால் உனக்கு நீல மாத்திரை கொடுத்தேன். யாருக்கு எந்த தேவையோ அந்த நோய் நாடி நோய் முதல் நாடின்ற மாதிரி யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்றது மருத்துவனுக்கு தெரியும், அந்த மாதிரி ஆச்சாரியனுக்கு தெரியும், என்ன சொல்லணும்னு தெரியும். இப்போ லோகத்தில் சில விஷயங்கள் பார்க்கலாம். அந்த காலத்தினுடைய ஸ்டைல் நான் சொல்கிறேன், இல்லை இந்த காலத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒருத்தர் வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒருத்தருக்கு வந்து ஹிஸ்டரி ஜியாகிரஃபி ரொம்ப பிடிக்கும், ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் சம்ஸ்கிருதம்ன்றதான லாங்குவேஜ் பிடிக்கும். அந்த மாதிரி யாருக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாருக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒருத்தருக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒருத்தருக்கு எக்கானமிக்ஸ் அதை சொன்னோம் எக்கானமி அப்படி சொல்கிறோம் இல்லையா, எக்கனாமிக்ஸ் அதை பற்றி அவருக்கு நல்ல நாலெட்ஜ் இருக்குது, அதை நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. ஒருத்தருக்கு டெக்னிக்கல் டெக்னாலஜி அதை பற்றி நிறைய விஷயம், ஒருத்தருக்கு ஸ்பேஸ் ராக்கெட் ஓடுறது போகிறது அதை பற்றி பேசுறது, ஒருத்தர் டிஃபென்ஸ், அந்த மாதிரி யாருக்கு எந்த சப்ஜெக்டில் வருமோ அண்ட் மோரோர்லெஸ் அவளுக்கு எது ஈஸியஸ்டோ அதை தான் ஆச்சாரியால் உபதேசம் பண்ணுவான். ஒருத்தருக்கு ராமாயணம்னா ராமாயணம் சொல்லிக் கொடுப்பா, ஒருத்தருக்கு பகவத்கீதைனா பகவத்கீதை சொல்லிக் கொடுப்பா, இன்னொருத்தருக்கு தர்க்கம்னா தர்க்கம் நியாயம்னா மீமாம்சம் வியாக்கரணம்னா இதெல்லாம் அந்த காலத்தினுடைய ஸ்டைல். இது அதுபோல் கர்மயோகிகளுக்கு கர்மயோகம் தான், ஞானயோகளுக்கு ஞானயோகம் தான். ஆனால் ஒன்று விஷயம் வச்சுக்கோங்க, ஓவரால் நம்ம பார்க்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு, ஒரு ரெண்டு பேப்பர் வந்து ஜென்ரல் பேப்பர் வரும், இதில் எந்த ஸ்பெஷலைசேஷன்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த குரூப் நீ ஸ்பெஷலைசேஷன் பண்ணினாலும் ஒரு ரெண்டு பேப்பர் வந்து ஜென்ரல் பேப்பர் வரும். அது இப்போ எல்லோரும் அந்த ரெண்டு ஜென்ரல் பேப்பரை அட்டன் பண்ணியானோம். அந்த ஜென்ரல் பேப்பரில் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பேப்பராக சில பேர் கன்சிடர் பண்ணுவான். அந்த ஜென்ரல் பேப்பரையே
ஸ்பெஷல் சப்ஜெக்டாக எடுத்துனா சில பேர் படிப்பான். இதெல்லாம் நீங்கள் லோகத்தில் லௌகிகத்தில் பார்க்குறதுனே, அதுவும் இப்போ ஸ்கூல் திறக்கிற சீசன், காலேஜ் திறக்கிற சீசன், அட்மிஷன் சீசன், நம்ம மாற்றி மாற்றி போட்டுருக்கோம்ல, போட்டி போட்டுருக்கோம்ல, ஆகையால் இது நடக்கிறது உண்டு, இது சம்பாவிதம் தான். அதே மாதிரி கர்மயோகம் ஞான யோகம்னு ரெண்டு விஷயம் இருக்குன்னா, ஞான யோகத்திற்கு அதிகாரி ஞான யோகம், கர்மயோகத்திற்கு அதிகாரி கர்மயோகம், தமிழ் பிரபந்தங்களுக்கு அதிகாரி தமிழ் பிரபந்தங்கள். சுவாமி ராமானுஜரை என்ன உபதேசம் பண்ணார் தெரியுமா? முதல்ல ஃபஸ்ட்டு ராமானுஜர் என்ன தெரியுமா உபதேசம் பண்ணியிருக்கார்? முதல்ல அவருடையதான பிரம்மசூத்திர வியாக்கியானமான ஸ்ரீபாஷ்யத்தையும், கீதையின் வியாக்கியானமான கீதாபாஷ்யத்தையும் எல்லாரும் பயிலுங்கோள், எல்லாரும் கட்டாயம் படிக்குங்கோன்னு சொன்னார். எப்படி எல்லாராலும் படிக்க முடியும்? சம்ஸ்கிருதமே அடி ததிகினத்துவமாச்சே, அடிப்படையில் ஸ்லோகம் செய்விக்கிறதே கஷ்டமாச்சே. இந்த ஸ்லோகம் சொல்லச்சே, ஜென்ம கர்ம சமய திவ்யம் தக்துவா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாமேத்தினா ந ஏத்தி மாம் ஏத்தி அப்படின்னு பிரித்து எங்கே படிக்க முடியும்? சம்ஸ்கிருத லெட்டர் தெரிஞ்சுட்டா மட்டும் நம்மளால் அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட முடியுமா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு லெட்டரை தெரிஞ்சு கொடுத்து, ஒரு லாங்குவேஜை தெரிஞ்சு கொடுத்துன்றதுனாலேயே நமக்கு அதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் வந்துடுமா? அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? கஷ்டம். அதனால் பகவத்கீதையோ அல்லது பிரம்மசூத்திர வியாக்கியானத்தையோ படிப்பதற்கு மனிதர்களுக்கு சக்தி சாமர்த்தியம் இல்லை அப்படின்னா, உடனே பரமாத்மா என்ன பண்ணால், அது பகவத் ராமானுஜர் என்ன சொன்னார், அடுத்தது உடனே நீங்கள் இம்மிடியட்டாக வந்து ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் பாசுரங்களை தெரிஞ்சுக்கோங்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு அட்வைஸ் பண்ணார். இன்கேஸ் அதுக்கு யாரும் தகுதி இல்லாதவா இருந்தாள்னா, அதுக்கு யாராவது இருந்தாள்னா, அப்போ ஏற்பட்டவாள் அடுத்த ஸ்டெப்பை படிங்கோ. இல்லை எங்களுக்கு ஸ்கிரிப்டே தெரியாது, லாங்குவேஜே தெரியாது, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு கேட்டால், பேசாமல் ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுற மந்திரத்தை ஜபம் பண்ணி உட்காந்துக்கோங்கன்ற, அதோட சூப்பர் ஒன்றுமே கிடையாதுன்ட்டு. ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் பண்ணி இருக்கக்கூடிய மந்திரத்தை எப்பொழுதும் ஜபம் செய்து கொண்டு அமர்ந்திருங்கள். இந்த மாதிரி யார் எதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்பதை உணர்ந்து சொல்வது என்பது முக்கியம். இப்படி மூன்றாவது அத்தியாயத்தில் கர்மயோகத்தினுடைய சிறப்பையும் ஞான யோகத்தினுடைய சிறப்பையும் சொல்லி, எல்லா விதத்திலும் கர்மயோகமானது மேன்மையானது என்பதை முடித்தான். பின்னர் ஞான யோகத்தினுடைய பெருமையை ஆரம்பிக்க வேண்டும். அதாவது கர்மயோகத்தில் அடங்கி இருக்கக்கூடிய ஞான பாகம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு தடவை ஜாலியாக கேட்கணும்னு நினச்சிட்டுறாதீங்க, இதெல்லாம் கிட்டத்தட்ட மினிமம் 4 to 5 times மறுபடியும் ரிப்பீட்டேஷன், ஈச் அண்ட் எவ்ரி உபன்யாசம். ஐம் நாட் ஜோக்கிங். அண்டு ஒரு காலக்ஷேபம், ஒரு ஆச்சாரியத்தில் போய் உட்காந்து காலக்ஷேபம், ஃபேஸ் டு ஃபேஸ், பங்க்தி டு பங்க்தி, லெட்டர் டு லெட்டர், வேர்ட் பை வேர்டு இல்லை, லெட்டர் பை லெட்டர் அதை உட்காந்து வாசிக்கணும். ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, 4 தடவை இல்லை, 10 தடவை இல்லை, சொல்ல சொல்ல, இப்போ இத்தனை இப்படி எழுதி நாங்கள் கீதை சொல்கிறோன்னு சொன்னால் சொல்லி சொல்லி பழக்கம். அபியாச யோகேன ததோமாம்னார் பரமாத்மா. அபியாசத்தினால் மட்டும்தான் எதையுமே அச்சீவ் பண்ண முடியும்னா பரமாத்மா, தட் இஸ் ட்ரூ. ஆகையால் 4வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த கர்மயோகத்தில் அடங்கி இருக்கக்கூடிய ஞானபாகத்தை குறித்து சொல்ல வேண்டும். அதற்கு முன்பாக அர்ஜுனன் இடத்துல பரமாத்மா ஒரு விஷயத்தை சொன்னான், இந்த கர்மயோகத்தை நான் ஒரு கால விசேஷத்தில் விவஸ்வான் என்னும் சூரியனுக்கு சொன்னேன், விவஸ்வான் அவன் வம்சத்தில் உதித்த மனுவுக்கு சொன்னான், மனு இக்ஷுவாகுவுக்கு சொன்னான். இப்படி பரம்பரையாக எல்லாரும் தெரிஞ்சிருந்தாப்பா, டியூ டு சம் வேரியஸ் சர்க்கம்சன்ஸ் இந்த பரம்பரையானது விடுபட்டு விட்டது. அதில் தான் நாம் நாதமுனிகளுடைய சரித்திரத்தையும் பார்த்தோம். ச காலேன மகதா யோகோ நஷ்ட பரந்தப, ஹே மகதா காலேன, அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது. மக்கள்லாம் பண்ணுறானா, இன்றைக்கி பாருங்கள், நம்ம பல ஊர்களில் போயிட்டோம், நம்முடைய கஸ்டம்ஸ், நம்முடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு தெரியவில்லை. நம்முடையதான வாழ்க்கையில் தினந்தோறும் நடைபெறக்கூடியதான விழாக்களாக இருக்கட்டும் அல்லது ரொட்டீன்ஸ்னு வச்சுக்கோங்க, அதில் கூட நமக்கு கஸ்டம்ஸ் தெரியல. காரத்தில் தூங்கி எழுந்தால் நம்முடைய பெரியோர்கள் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி எப்போ தூங்குகிறோம், எப்போ பொறுத்துக்கிறோம், எப்போ எழுந்துக்கிறோம்னு தெரியல. 2வது அத்தியாயத்தில் ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா, யானிஷா சர்வபூதானாம்னு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி, அமெரிக்காவில் ராத்திரினா இங்கே பகல், இங்கே ராத்திரி, இங்கே பகல்னாலும் இங்கே ராத்திரின்ற மாதிரி நம்ம மாற்றி வச்சுட்டுருக்கோம். சில ஊர்களில் போனால் டயத்தை கடிகாரத்தையே திருப்பி வச்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறான். அந்த மாதிரிலாம் ஒரு விசித்திரமான கால நேரங்கள் மாறுகின்றன. ஒரு சந்தியாவந்தனத்துக்கு ஒரு காலம்னா, நம்ம ஊரில் இருக்கச்சே 6 மணி 6:30 அஸ்தமிச்சு விடணும்னா, சில ஊர்களில் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு 8:30 9:10 ஆறுது சுவாமின்றான். ராத்திரி 10 மணிக்கு சூரியன் அஸ்தமிக்கிறது, மறுநாள் காலத்தில் 3 மணிக்கெலாம் சூரியன் உதயமாறுது, இது என்ன கணக்குன்னே தெரியலையே சுவாமின்றான். இந்த துருவதேசம்னு பேர் இதற்கெல்லாம். இந்த மாதிரி துருவதேசங்களில் எத்தனையோ மாறுதல்கள் ஏற்படுகின்றன. அப்போ நாம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகள் அந்த என்விரான்மெண்ட்டில் வளரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய டோட்டல் பழக்க வழக்கங்கள் முழுமையாக மறைக்கப்பட்டு விடுகின்றன, மறக்கப்பட்டு விடுகின்றன. ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் வந்துடுறதோ இல்லையோ, ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் வந்துடும் தோல்வியும். கிராமங்களில் இருந்ததுனால் நம்முடையதான புப்பாட்டன்
அந்த முப்பாட்டனுடைய தன தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை பாட்டன் தலைமுறை ஓரளவுக்கு நாகரீகத்தோட பட்டணத்துக்கு வந்தது. கிராமத்தில் பிறந்து பட்டணத்துக்கு வந்தது நம்முடைய தன பாட்டன் தலைமுறை. பட்டத்திலேயே பிறந்து பட்டத்திலேயே வளர்ந்தது நம்முடைய தன தந்தையார் தலைமுறை. பட்டத்தில் பிறந்து அமெரிக்காவில் போய் வளர்ந்தது நம்முடைய தலைமுறை. அமெரிக்காவிலேயே பிறந்து அமெரிக்காவிலேயே வளருது அப்படின்றது நம்முடைய பிள்ளைகளுடைய தலைமுறை. இப்போ என்ன எடுத்து எவ்வளோ பெரிய கேப் வந்துடுத்து பாருங்க. இதை வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது கிராமத்திலேயே பிறந்து கிராமத்திலேயே வளர்ந்த தலைமுறை நம்முடைய தானே முப்பாட்டுன்னு என்று சொல்லக்கூடிய கொள்ளு தாத்தா தலைமுறை. நம்முடைய தாத்தா தலைமுறை கிராமத்தில் பிறந்து பிறகு பட்டினத்தில் வளர்ந்தது தாத்தாவுடைய தலைமுறை. பட்டினத்தில் பிறந்து பட்டினத்தில் வளர்ந்த தலைமுறை நம்முடைய தகப்பன் தலைமுறை. பட்டினத்தில் பிறந்து வெளிநாடுகளில் வளரும் தலைமுறை நம்முடைய தலைமுறை. வெளிநாடுகளிலேயே பிறந்து வெளிநாடுகளிலேயே வளரக்கூடியதான தலைமுறை நம்முடைய பிள்ளைகளுடைய தலைமுறை. இப்போ இதுக்கு அடுத்தது எப்படி யோசிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எலன் மாஸ்கா நிலவுக்கு அழிச்சிட்டு போயிட்டார்னா நம்ம நிலவில் போய் உட்காந்துட்டு இருக்கோமோ தெரியல நமக்கு. இப்போ அந்த கிராமங்களில் இருந்ததான ஒரு வாழ்க்கை பட்டினத்திற்கு வந்த பொழுது மாறுகிறது. பட்டினத்திலேயே நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் நிறைய நாட்கள் வாழ ஆரம்பித்தனால கிராமத்தினுடைய வழக்கங்கள் கொஞ்சம் வச்சுருந்தோம். ஒரு தீபாவளினா என்ன பண்ணணும், ஒரு சங்கராந்தினா என்ன பண்ணணுன்றதை நம்ம ஒரு பழக்கத்தில் வச்சுருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுறதான பேரில், ட்ராவலிங்கிறதான பேரில், ஆஃபீஸுன்றதான பேரில், ஒர்க் ப்ரெஷர்ன்றதான பேரில், லாஜிஸ்டிக்ஸுன்றதான பேரில் நம்ம அதெல்லாம் தியாகம் பண்ணோம். அடுத்து நம்ம தலைமுறைக்கு ஒரு ஓரளவுக்கு ஏதோ பெரியவாளாக சொல்ல எங்கள் எங்கள் தாத்தா சொல்லுவார் எனக்கு ஒன்றும் புரியல அப்போ அப்படின்னு நம்ம அப்பா அம்மா நம்மக்கிட்ட சொன்ன மாதிரி நமக்கும் புரியாமல் போயிட்டு நம்ம பசங்களை விட்டுட்டோம் நம்ம. இதுதான் கிறிஸ்டன் காமிச்சிருக்கான். இதில் ஒரு இந்த லாஜிக்கல் ஹிந்து தர்மத்தை கூட நம்ம இதில் பார்க்கலாம், நிச்சயமாக பார்க்கலாம், சந்தேகமே பட வேண்டாம். இதுதான் கர்மயோகத்தினுடைய ஒரு வழி, ஒரு பாரம்பரியம், ஒரு பரம்பரை. ச காலேன மகதா யோகோ நஷ்ட பரந்த பயனு அர்ஜுனனுக்கு பெரிய சந்தேகம் உண்டாச்சு. அவரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவசதா கதமேத திஜானியாம் தொமாவதோ புரோக்தோனிதி. அன்பர்களே, இதெல்லாம் அத்தியாச்சரியமான விஷயங்கள். இந்த நான்காவது அத்தியாயத்தில் பரமாத்மா தன்னுடைய அவதார ரகசியத்தை அருளி செய்வது என்பது மிக மிக உயர்ந்த விஷயம். இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக நம்ம ரசிக்கணும். பகவத்கீதையில் இதெல்லாம் அப்படியே புடம் போட்ட தங்கமாக இந்த விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட பிரகாசிக்கணும். இப்படி அர்ஜுனன் கேட்ட கேள்வியினுடைய தாத்பரியம் என்ன என்பதை சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில் 12 கேள்விகளாக தொகுத்தார். அந்த கேள்விகளுக்கு உரிய பதிலை கொண்டு கேள்வியின் பெருமையானது காண்பிக்கப்பட்டது. இப்பொழுது பெருமாள் கன்க்ளூட் பண்ணுறார். அர்ஜுனன் கேட்ட எல்லா கேள்விக்கும் கன்க்ளூஷன் கொடுக்குறார். இந்த 5 ஸ்லோகங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அடியேன் ஒரு அவதாரிக்கைனா ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். அதாவது பக்தி பிரபத்தி என்பதாக பகவானை அடைவதற்கு 2 வழிகள் மட்டும்தான் இருக்கின்றன. இந்த பகவத்கீதை என்பது அந்த பக்தி யோகத்தின் பெருமையை நமக்கு உணர்த்த வந்திருக்கிறது. ஆனால் அதே சமயம் இந்த பகவத்கீதையிலேயே பிரபத்தி என்பதான சரணாகதி இன்னைக்கு உலகத்தில் எந்த ஜாத்தியில் எந்த குலத்தில் பணக்காரன் ஏழை பங்காளன் படித்தவன் பாமரன் என்பதான எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல், பாபம் செய்தவன் புண்ணியாத்மா என்னும் வித்தியாசம் இல்லாமல் எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது சரணாகதி தான். சரணாகதி தான். இந்த சரணாகதிக்கு என்று ஒரு தனிப்பட்ட பெருமை என்பது உண்டு. அது என்ன என்றால், யார் எந்த சமயத்தில் மோட்சமடைய விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த சமயத்தில் உடனடியாக மோட்சத்தை அளிக்க வல்லது சரணாகதி. கோரின காலத்தில் எனக்கு இப்போதான் வேணும்னு ஒருத்தன் கேட்டனா பெருமாள் கொடுப்பார். ஆனால் அதற்கு தகுதி அவன்கிட்ட இருக்கணும். என்ன தகுதி? அந்த வைராக்கியம் இருக்கணும். வெறும கேலி பொருளாக்கிடக்கூடாது சரணாகதி சாஸ்திரத்தை, ஞாபகம் வச்சுக்கோ. இல்லைனா அது பூமராங் தான். சரி, இப்போ அந்த பக்தி என்பதாக ஒன்று சொன்னோம். இன்னைக்கு நம்மிடையே அந்த பக்தி யோகத்தை செய்வதற்கு உரிய அதிகாரிகள் இல்லை, அது ஒரு புறம். அந்த பக்தியை பற்றி நாம் பேசுவோம். அந்த பக்தின்றது என்ன அப்படின்னு கேட்டால், அது ஒரு 4, 5 ஏன் 10, 12 என்பதாக முழுவதுமான கர்மாக்கள் முடிந்த பிறவியின் முடிவில் தான் அது நமக்கு மோட்சத்தை அளிக்கும். ஆனால் கட்டாய மோட்சம் கொடுக்கும், கட்டாய மோட்சம் கொடுக்கும். ஆனால் எப்பொழுது கொடுக்கும், அதனுடைய டெஸ்டினேஷன் எந்த பிறவியில் அது அளிக்கும் என்பது நமக்கு தெரியாது. டைம் டியூரேஷன் நமக்கு தெரியாது.
அப்ப என்ன பண்ணலாம்? ஒருவன் பக்தி யோகத்தை செய்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவனுக்கு இந்த பிறவியிலேயே தான் மோட்சத்தை அடைய வேண்டும் என்னும் ஒரு பேராவல் உண்டாகி இருக்கிறது. இந்த பிறவியிலேயே தான் மோட்சத்தை அடைய வேண்டும் என்று அவன் நினைத்தானேயானால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த அவதார ரகசிய சிந்தனம் செய்ய வேண்டும். ரொம்ப ரகசியமானது இது, பப்ளிசிட்டி இல்லை. அப்புறம் நீ சொல்லிட்டிய எஸ்யூபிசி சேனலில் சொல்லிட்ட, அது யூடியூப்பில் வரப்போகிறது கரெக்டு, ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னும் பல அர்த்தங்கள் இருக்குது, அதை பப்ளிக் பண்ணலை. அது ஓரான் வழியாக நம்முடையதான ஆச்சாரியர்கள் மூலமாக உபதேசிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா தக்வா தேகம் புனர்ஜென்மனைதி மாமேதி சோர்ஜுன. இதை ஒருத்தன் சிந்தித்தானேனால் அவனுக்கு அவ்வளவு பெருமையானது சொல்லப்படுகிறது. ஒருவன் தனக்கு பகவத் கிருப்பையினாலே சீக்கிரமாக மோட்சம் வேண்டும் என்று ஆசைப்பட்டானேனால் அவன் எதை நினைத்திருக்க வேண்டும்? எப்பொழுதும் அவதார ரகசியத்தை சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஜென்ம கர்மச்சமே திவ்யம், இதான் திவ்யம்னு அர்த்தம். என்னமோ ஒரு கர்மாவினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ வந்ததல்ல. ஜென்ம கர்மச்சமே திவ்யம், ஜென்மாவும் கர்மாவும் என்னுடையவை திவ்யமானவை என்று. ஏன்னா அவதாரம் என்பது மாயா இல்லை, மித்து இல்லை, அது வெறும மாறின்னு சொல்லாத, பொய்ன்னு சொல்லாத, இந்திரஜாலம்னு சொல்லாத, எல்லாம் சத்தியம். அவதாரஸ்ய சத்தியத்துவம், இது அடுத்த ஒரு சின்ன ஸ்லோகத்தினால காண்பிக்க போறார் சுவாமி தேசிகன். ஜென்ம கர்மச்சமே திவ்யம், திவ்யம் விசேஷமானது, ஆச்சரியமானது, இட் இஸ் பியாண்ட் அவர் இமேஜினேஷன் அப்படின்னு அர்த்தம். அன்எக்ஸ்பிளிக்கபிள், பியாண்ட் அவர் இமேஜினேஷன், பியாண்ட் அவர் எக்ஸ்பிளனேஷன், எப்படி வேணா எடுத்துக்கலாம். நம்ம நீ என்னதான் நினைச்சாலும் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று இந்த அவதார ரகசியத்தை ஆண்டாள் பேசினாள். ஒருத்திக்கு பிள்ளையா பிறந்தா, ஒருத்திக்கு பிள்ளையா வளர்ந்தான். அந்த ஒருத்தி ஒருத்தி யார் பேர் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டோம், ஐயோ ரகசியம். பேர் சொல்லிட்டா கம்சனுக்கு அட்ரஸ் தெரிஞ்சிடும், ட்ராக் பண்ணிடுவான் கம்சன். ஏற்கனவே திருவாய்ப்பாடியில் தான் இருக்க, அத்தனை பேர் ஃபோனே ட்ராப் பண்ணிட்டு இருக்கான் கம்சன். யார் வந்து குழந்தை பிறந்த மெசேஜை யார் யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறா, எப்படி அந்த மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகுது, யாருக்கிட்ட அந்த குழந்தை வளர்றது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் கம்சன் என்ன பண்ணிருக்கான், திருவாய்ப்பாடியில் எல்லாருக்கும் எல்லாருடைய ஃபோனையும் ட்ராப் பண்ணுறான். ஆனால் கட்சியில் ஒரு பெரிய விஷயம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. என்ன அப்படி கேட்டால், அந்த திருவாய்ப்பாடியில் அந்த காலத்து ஃபோன் தான் எல்லோரும் வச்சுட்டுருக்கான். இல்லை இவன் நினைக்கிற மாதிரி வாட்ஸ்அப்பு ட்விட்டர்லாம் அதில் ஒரு விதமான வசதியும் கிடையாது, ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அவன் மாடு மேய்க்கிறதுக்கு எங்கே இருக்கேன்னு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோசரம் தான் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறாளே தவிர்த்து மற்ற எதுக்கும் யூஸ் பண்ணலவா. நம்ம மனுஷா கூட நிறைய பேர் சம்பிரதாய பிரச்சாரம் பண்ணுறதுக்காக ஃபோனை யூஸ் பண்ணவே மாட்டா போகிறோம். அந்த மாதிரி அது நல்ல விஷயங்கள், நல்ல சமாச்சாரங்கள், அதை பரிமாறிக்கொள்வதற்கு ஃபோன் யூஸே ஆகாது. தேவையில்லாத அன்வான்டான குப்பைகள் அதெல்லாம் தான் பிரச்சாரமாகும். அந்த மாதிரி இது வச்சுக்கோங்களேன், வேடிக்கைக்கு சொல்கிறேன். ஒருத்தினா எந்த ஒருத்தி, அது தேவகின்னு ஒருத்தி, யசோதைன்னு ஒருத்தின்னு பேரை சொன்னால் அது ரொம்ப கஷ்டம், அவளை மாட்டின்ருவான். கம்சன் அவளை வந்து ஹிம்சை பண்ணுவான். அதே மாதிரி ஒருவன் அப்படின்னு அர்த்தம், ஒருவன்னா எந்த ஒருவன் சொல்லல, எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறது திருவாய்ப்பாடியில், அது எந்த குழந்தை பிறந்தா என்ன, இப்போ அந்த குழந்தைக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு அந்த குழந்தைய சொல்லக்கூடாது, வெளியில் சொல்லக்கூடாது. அத்விதீயமான இரவு அது, அந்த மாதிரி ஒரு இரவு, பயங்கரமான இருட்டு, ஓர் இரவு, நள்ளிரவு 12 மணி, கடகடா குடுகுடு ஒட்டமால் டிவில் என்று மேகம் மின்னல் இடி இடிக்கிறது, மழை பொழிகிறது, யமுனையில் வெள்ளம் பெருகுகிறது, புயல் அடிக்கிறது, அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவாடா, பயங்கரமான இருட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டாலே போருமே, அதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. ஓரிரவில் என்று ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, அந்த மாதிரி ஒரு இரவு ஏற்பட்டது. அந்த இரவில் பெருமாள் தான் ஒளிந்து வளரால் வளர்ந்தார். எப்படி கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பு என்ன நின்ற நடுமாள் என்று போன உபன்யாசத்திலையும் பார்த்தோம். கிருஷ்ணன் கம்சனிடத்தில் பயந்து வளர்ந்ததாக உலகம் நினைத்து கொண்டிருக்கிறது, ஆனால் ஒளிந்து வளர்ந்த கிருஷ்ணனை நினைத்து நினைத்து கம்சன் பயந்தான் என்பதுதான் உலகத்தில் உண்மை இல்லையா.
சரியா? இப்படி என்னுடைய அவதாரத்தின் ரகசியத்தை அறிந்தவர்கள் ஒருத்தி என்பதாக சொல்ற மொழி அந்த பாசுரத்தில் காண்பிக்கப்பட்டபடி ஜென்ம கர்ம சமே திவ்யம் மே ஜன்ம மே கர்ம திவ்யம் யஹா வேத்தி தத்துவதா வேத்தி. எவனொருவன் உள்ளது உள்ளபடி பிரத்யக்ஷமாக சரியாக அறிகிறானோ சஹா அவன் தேகம் தியக்துவா தன்னுடைய தேகத்தை விட்டு புனர்ஜென்ம ந ஏதி. ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கணும், புனர்ஜென்ம ந ஏதி, அவன் மீண்டும் பிறப்பது இல்லை. பிரம்மா ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறார், நா காரணாத் காரணாத்வா காரணா காரணான்ன சரீர கிரகணம் வியாபின் தர்மத்ராணாய கேவலம். உன் சரீரமானது காரணத்தினாலே ஏற்பட்டது இல்லை, சுகதுக்கங்களுக்கு காரணமான புண்ணிய பாபத்தினாலே எம்பெருமானே உன்னுடைய சரீரமானது ஏற்பட்டது இல்லை. இப்ப சுகத்தினாலேயும் தேகம் உண்டாகவில்லை, துக்கத்தினாலேயும் உன்னுடைய தேகம் உண்டானது இல்லை. பின் எதுக்காக உன்னுடைய தர்ம தேகம் ஏற்பட்டது? உன் ஆராதனமான தர்மத்தின் சம்ஸ்தாபனத்திற்காகவே உன்னுடைய தேகம் ஏற்பட்டது. அகாரணாத்து காரணாத்வா காரணா காரணாத் நச்ச ஷரீர கிரகணம் வியாபின்னு. ஹே வியாபின், வியாபின்னு அர்த்தம் சர்வலோகத்திலும் உடல் மிசை உயிரின கரந்து எங்கும் பறந்துளன் அந்த பகிஷ்வர சர்வம் வியாபிய நாராயண ஸ்திரஹா என்பதாக ஷரீர கிரகணம் வியாபின் தர்மத்ராணாய கேவலம். கேவலம் தமிழ் கேவலம் இல்லை, சம்ஸ்கிருதத்தில் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கேவலம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு அர்த்தம். தர்மத்ராணாய கேவலம், எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தி தர்ம பரித்ராணம், தர்மத்தை ரட்சிப்பதற்காக. இதுதான் கிருஷ்டம் தர்மம் சனாதனம் என்று போன ஸ்லோகத்திலே நாம் பார்த்தோம் இல்லையா. அப்ப நரக ஜென்மாவை எடுத்து துக்கங்களை அனுபவிப்பதற்காகவோ அல்லது சொர்க்கியமான தேகங்களை எடுத்து சொர்க்கத்தில் உள்ளதான சுகங்களை அனுபவிப்பதற்காகவோ உன்னுடைய தேகம் ஏற்பட்டதில்லை. காரணம் என்றால் மூலப்பிரகிருதி, அகாரணம் என்றால் அதை காட்டிலும் வேறுபட்டு இருக்கக்கூடிய பிருத்திவியாதிகள் மகராதிகள். இப்போ உன்னுடையதான திருமேனி இருக்க பிராகிருத்தம் அப்ராகிருத்தம் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ந தத்ர மாம்ச மேதா அஸ்தி சம்பவா, பகவானுடையதான தேகத்தில் நம்மை போலதான ஊன் ஊன் என்பதாக சொல்லக்கூடியதான மாம்சம் எலும்பு இதெல்லாம் பெருமானுடையதான தேகத்திற்கு கிடையாது. பிராகிருத்தம் என்பது பேர், பிராகிருத்தம்னா பிரகிருத்தியினுடைய சம்பந்தம் பெற்றது, பஞ்சபூதங்களுடைய சம்பந்தத்தினாலே உண்டானது நம்முடைய தேகம். ஆனால் பரமாத்மாவுடைய தேகம் அத்தகையது அல்ல, பரமாத்மாவினுடைய தேகம் அத்தகையது அல்ல, ரொம்ப முக்கியம் அது. அப்புறம் ரத்தம் வருது, பீஷ்மர் அம்பு போட்டார், மூஞ்சலெல்லாம் வந்து புள்ளி புள்ளியாக வந்து புண்ணு வந்தது. நீங்கள் கூட சொல்லுவீங்களே சுவாமி பார்த்தசாரதி திருமுக மண்டலத்தை சேவித்தோம்னா பீஷ்மருடைய அம்பின் கூர்மைகள் தெரிகின்றன. கரெக்டு, இதெல்லாம் அபிநயம். ஒரு சினிமா பார்க்குறோம், சினிமாவில் ஒருத்தர் ஹீரோவை சுடறர், சுட்டோடனே ஹீரோவுடைய உடம்புல குண்டு பாயிடுது, அதுலேருந்து ரத்தம் பெருகிறது, அப்படியே துடி துடிக்கிற ஹீரோ அப்படியே கீழே விழுந்துடுறார், நமக்கெல்லாம் பதறது, உடனே ஆஸ்பத்திரிக்கு அவரை எடுத்து போகிறான், அதுக்கு வைத்தியம்லாம் பார்க்குறான், 24 மணி நேரம் போகணும்னு டாக்டர் உள்ளேருந்து க்ளவுஸை கட்டிட்டு கண்ணாடி கட்டிட்டு வந்து டைலாக்லாம் பேசுகிறேன், நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். உடனே 10 நிமிஷத்தில் அந்த ஹீரோவுக்கு அதெல்லாம் சரியாக போய்டுது, சரி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோவை நம்ம நேரில் ஒரு தடவை பார்த்துறோம், சார் உங்களுக்கு குண்டடிப்பட்டதே பரவாயில்லையாண்ணா. எனக்கு எப்போப்பா குண்டடிப்பட்டது? இல்லை அந்த சினிமாவில் குண்டடிப்பட்டது. ஏன்ப்பா சினிமாவில் அடிப்பட்டதெல்லாம் அடியா பாது, சும்மா பாது, வெறும் சாந்து மேலே கொட்டிட்டு ரத்தம் மாதிரி காமிச்சப்பா, அது வெறும் ஏர் கன் கூட இல்லை, சும்மா டூப்ளிகேட் கன் அது, அவன் சுடுற மாதிரி சுடுவான், குண்டு பாயிற மாதிரி பாயிடும், அதெல்லாம் ஆக்ஷன் பாது, அதை போய் நீ நிஜம் நம்பிட்டேன்னா எனக்கு உண்மையிலே குண்டு பாஞ்சு நான் ஐசுகிற படுத்து எழுந்து வந்தேன் நினச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் சும்மா அன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாமே முடிஞ்சு போச்சு எனக்கு அப்படின்னு அவர் அசால்ட்டாக பதில் சொன்ன உடனே நமக்கு புரியும், ஆஹா என்னடா இது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதே மாதிரி பெருமாள் அபிநயம் பண்ணுறான். இப்போ பெருமாள் வந்து பிராட்டியை பிரிஞ்சு அழுதானோ இல்லை பீஷ்மருடைய அம்புகளினாலே பெருமாள் தன திருமேனியில் ரத்தமானது பெருகித்துனா, இப்போ நம்மை போன்றதான பிராகிருத தேகத்தை உடையவன் அர்த்தம் இல்லை. அந்த சினிமாக்காரன் வேஷம் போட்டுருக்கான் பாருங்கோ, ஒவ்வொரு சினிமாவில் ஒவ்வொரு இதுவாக வேஷம் போடும், ஒரு சினிமாவில் கை இல்லாமல் ஒரு ஹீரோ நடிக்கிறான், ஒரு சினிமாவில் கால் இல்லாமல் நடிக்கிறான், ஒரு சினிமாவில் ஹீரோவுக்கு கண்ணே இல்லை, சார் உங்களுக்கு பார்வை போயிட்டாமே ஐயோ பாவமே நான் அடிக்க வருந்துட மாட்டேன் நம்ம என்ன நினச்சிட்டுருக்கேன், நான் எப்படி அறிவித்து தீவிடித்து எப்படி பார்க்குறேன் பாருணி என்ன போய் குருடன்றியா, அந்த சினிமாவில் குருட்டு பிச்சைக்காரன் வேஷம் நான் போட்டுட்டேன்.
அந்த சினிமா கோசர குருடனா நடிச்சா சார் உங்களை பார்த்தா நீங்க குருடனா நடிச்ச மாதிரியே தெரியல அப்படியே தத்ரூபமா நீங்க குருடன் மாதிரியே இருந்தீங்க அப்படின்னு அந்த ஹீரோக்கு பெருமை வரும் அதே மாதிரிதான் பெருமாள் தேவோன சுபம் ஆதனோது தசதா நிர்வர்த்தையன் பூமிகாம் ரங்கேதாமணி லப்த நிர்பர ரசைஹி அத்தியக்ஷிதோ பாவுகைஹி என்று சுவாமி தேசிகன் தசாவதார நாடகத்தை அரங்கம் என்னும் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் நிகழ்த்துகிறான் என்று வர்ணிக்கிறார் இதெல்லாம் திவ்யம் ஜென்மா திவ்யம் கர்மா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜனங்க என்ன இஷ்டத்துக்கு ஏதோ தப்பு தப்பாக புரிஞ்சுட்டு தான் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிக்கிறோம் நம்ம புரியுதா இப்போ அந்த கர்மான்றதுக்குன்னு அர்த்தம் புண்ணிய பாபங்கள்ன்றதுல அர்த்தம் இல்லை லீலைன்னு அர்த்தம் பெருமாளுடையதான காரியங்கள் எல்லாமே லீலை லீலை அப்படின்னு பார்க்கணும் அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதி லீலே என்று பகவத் ராமானுஜர் அருள் செய்கிறார் எங்க தன்னுடைய பிரம்மசூத்திரத்தின் வியாக்கியானத்தில் முதல்ல ஆரம்பிக்கச்சே இப்போ பாருங்க ஒரு விஷயம் பெருமாள் பண்ணினது எல்லாம் லீலை தான் நன்னா கவனிச்சுக்கணும் பெருமாள் பண்ணின காரியங்கள் எல்லாம் லீலை என்ன வெண்ணெய் திருடினான் வெண்ணெய் தொடு உண்ட கல்வா அப்படின்னு உலகத்தில் ஒரு பிள்ளை ஒரு பெண்ணோட சுற்றினாலேயே தப்பு ஊரில் எல்லா பெண்ணோடையும் இவன் சுற்றினான் பெருமாள் இதெல்லாம் லீலைன்னு புரிஞ்சுக்கணும் இதனால் அந்த பெண்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை எம்பெருமானுடைய பெருமைக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் மேபி நீ உபன்யாசம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அதாவது பெருமாள் வெண்ணெய் திருடினான்றதுல கதையை நாம் கேட்டோம்னா அது நம்முடைய உள்ளத்தை திருடுகிறது பெருமாள் பூத்தனையினிடத்தில் பால் குடித்தான் என்பதை நாம் கேட்டோமேயானால் நாம் மறுபடியும் நம் தாயினிடத்தில் பாலை பருக மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் பிறவி கிடையாதுன்னு அர்த்தம் ஒரு சின்ன கதை வச்சுக்கோங்களேன் ஒரு சமயம் கிருஷ்ணனும் கோபிகளும் யமுனை நதிக்கு நடுவில் இருக்கக்கூடியதான ஒரு மணல் திட்டு ஒரு சின்ன ஐலாண்டு அதில் அழகாக டான்ஸ்லாம் ஆடினான் ரொம்ப நேரம் ஆச்சு எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு பசிக்கிறதுனா போய் சாப்பாடு கொண்டு வரணும் அங்கே கரையில் சாப்பாடு இருந்தது போய் அதில் சாப்பாடை கொண்டு வாங்கன்னு கிருஷ்ணன் சொன்னான் கோபிகள் சொன்னால் கிருஷ்ணா யமுனையில் வெள்ளம் போகிறது எப்படி நாங்கள் இங்கேருந்து கரையை தாண்டி போகிறது அப்படின்னு உடனே கிருஷ்ணன் சொன்னால் இது என்ன பெரிய விஷயம் நித்திய பிரம்மச்சாரியான கிருஷ்ணன் சொல்கிறேன் யமுனையே வழிவிடு அப்படின்னு பெருமாள் சொன்னான் எல்லாம் பெண்கள் அந்த பெண்களோடு சேர்ந்து குறவி கூத்து இத்தனை நேரம் கூத்து கூத்துன்னு கூத்தடிச்சிருக்கான் பெருமாள் குறவை ஆச்சியரோடு கூத்தரும் குன்றம் ஒன்று ஏந்து எனும் என்று குறவை கூத்து ஆடியிருக்கிறான் அந்த பெண்களுடன் சேர்ந்து கிருஷ்ணன் பசித்தது உணவுகள் எங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன யமுனையில் எதிர்கரையில் வைக்கப்பட்டிருக்கு இவன் யமுனை நடுவில் இருக்கா இங்கேருந்து போய் அதை எடுத்துன்னு வரணும்னு சொன்னால் யமுனையில் வெள்ளம் திடீர்னு ஏறி போச்சு முன்ன பின்ன அறிவிப்பு இல்லாமல் கேட்டை திறந்து விட்டுறாள் இல்லையோ ஃபோர்ஸாக தண்ணி வந்துடுறதில்ல நதியில் அந்த மாதிரி வந்துடுச்சு என்ன பண்ணுறது கிருஷ்ணா நாங்கள் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டால் உடனே சொன்னார் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் நித்திய பிரம்மச்சாரியான கிருஷ்ணன் சொல்லுகிறேன் யமுனையே வழிவிடு அப்படின்னா கிருஷ்ணன் டைங்கன்னு யமுனை வழி விட்டுருது கோபிகளுக்கெல்லாம் பயங்கர கோபம் பெரிய ஆச்சரியம்னா யமுனைக்கு காதுகுது செவிடா கிருஷ்ணன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு நித்திய பிரம்மச்சாரி அப்போ அப்போ கூட என்ன பண்ணான் இந்த பெண்களோட கையை கோத்துண்டு சொல்கிறான் பிரம்மச்சாரின்னா என்ன சுவாமி அர்த்தம் பெண்களுடைய சம்பந்தமே இல்லாதவனுக்குத்தானே பிரம்மச்சாரின்னு பேர் நித்திய பிரம்மச்சாரியான கிருஷ்ணன் சொல்கிறேன் யமுனையே வழிவிடு அப்படின்னா யமுனை வழிவிட்டுருத்து சரி வந்து இந்த பஞ்சாயத்தை வச்சுக்கலாம் நம்ம அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணான் எதிர்பக்கம் போனான் அங்கே போனால் அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது அது என்ன அதிர்ச்சி நாளை உபன்யாசத்தில் பார்க்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இதுவரை நமக்கு டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் பகவத்கீதை ஸ்லோகங்களின் அர்த்தங்களை விவரித்தார் அதை நாம் புரிந்து கொண்டோம் அல்லவா மேற்கொண்டு இன்று நாம் இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாம் ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதஹ ஏவம் யோ வேத்தி தத்வதஹ யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம இதி மாமேதி சோர்ஜுன இதி மாமேதி சோர்ஜுன இப்போது நாம் அனைவரும் இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாமா ஜன்ம கர்ம ச மே திவ்யமேவம் யோ வேத்தி தத்வதஹ யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன தெய்வங்களை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் நாம சங்கீர்த்தனம் முதன்மையானது அதனாலே அவசேனாபி என்னாம் நீ கீர்த்திதே சர்வ பாதகைஹி
உமான் விமுச்சதே சத்யா சிம்மஸ்திரஸ்தை மிருகைரிவா என்று சொல்லப்பட்டுள்ளன. ஒருவன் தன் நிலையில் இல்லாமலே பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்தான் என்றால் அவனுடைய பாபம் சிம்மக்ரஸ்தை மிகைரிவா, சிம்மத்தினுடைய கர்ஜனையை கேட்டவுடனே மான் எப்படி பயப்படுகிறதோ அதுபோல் அவனுடைய பாபங்கள் பயந்து ஓடுகின்றன என்று சொல்லப்பட்டுள்ளன. அவ்வாறே மேற்கொண்டு நாம் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை கேட்கலாம்.
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोस्तुते। अथ भगवत्समर्पणं कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं वरस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेमप्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। பகவத் கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதே நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அசமங்கலம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினா ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம்। प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ।